மாதிரி 12 பாவத்தில் இருந்தால் எப்படியெல்லாம் நம்ம பிரச்சனையை கொடுக்குன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட லைவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து அதுக்கான நட்சத்திரம் ஒரு ஏன்னா இந்த மாந்தி பகவானை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மரியாதையாக சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை எடுத்து நமக்கு கொடுக்குறவர், ரொம்ப அழகாக பலன் கொடுக்குறவர் அவர் தான். என்னென்னா பலன் மீன்ஸ் என்ன, அதனால் கெடுதலான பலன்கள். இப்போ ஒரு மாந்தி வந்து நான் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது மாந்தி 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் நினச்சி அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது, திருமணம் ஆகுறதில்ல. 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜோசியர் கேட்டால் இன்னைக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு கல்யாணம் ஆகிருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் ஆகுறதில்ல. ஏன்னா அந்த 7ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய மாந்தி பகவான் அந்த தடையை கொடுப்பார். மாந்தி பகவானால் என்னங்க, பிரேத சாபம், ஆத்ம சாபம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சாபம், அதான் நம்ம சொல்லுவோம் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறது. அவங்க இறந்தாங்கன்னா அவங்கள கரெக்டாக கொண்டு போய் முறையாக அடக்கம் பண்ணி அந்த முறையாக அந்த 16 நாள் அந்த வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் அந்த அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் எந்த சண்டை சச்சரவும் வரக்கூடாது. அதே மாதிரி அந்த 16 நாள் அவங்களுடைய ஆத்மாவை கொண்டு போய் நம்ம அவங்களுடைய இடத்துக்கு சேர்த்துறதுக்கான அந்த மோட்சத்தை கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது. அப்போ என்னன்னா இந்த ஆத்மா அந்த இடத்துல பிரச்சனை ஆகும்போது இவங்க இந்த ஆத்மா வந்து சாபம் கொடுத்துருமா. அதுதான் வந்து இந்த மாந்தியாக வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மாந்தி எடுத்துக்கிறது இல்லை, கேரளாவில் தான் மாந்தி எடுத்துக்கிறாங்க. பிரசன்னத்தில் மாந்தி இல்லாத பிரசன்னம் கிடையாது. ஒரு பிரசன்னம் போட்டால் மாந்தி தான் அந்த கர்மாவை சொல்லும். அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணால் தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு சில அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்க முடியும், சரிங்களா? அப்போ நிறையா அனுபவமாக நம்ம பார்த்த உண்மை, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாந்தி வந்து அஸ்வினி நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி கோவில், ஆனால் இப்போ நான் வந்து பொதுவாக பலன் சொல்லுவேன். அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் வரும், சரியா? அடுத்தது மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் வரும். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரும். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் வரும், சரிங்களா? இப்போ இதுதானே கணக்கு. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் மாந்தி பகவான் என்ன முதல்ல என்ன பாதிப்பு கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன சூரியன் மேசம் செவ்வாய். அப்போ இந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் மேஷத்தில் நிற்கும்போது முதல்ல அவங்களுடைய தலைப்பகுதியில் பிரச்சனையை கொடுப்பாங்க. தூக்கத்தில் பிரச்சனையை கொடுப்பாங்க. இந்த கேது நட்சத்திரத்தில் மாந்தினால என்னவாகும், அங்கே எப்போ அவங்க தூங்கி எந்திரிச்சாலும் தூங்கினாலும் காலையில் எந்திரிக்கும் போது தூங்கின மாதிரியே தான் இருக்கும். அதாவது தூங்கின மாதிரி இருக்காது, எப்பவும் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி முகத்தை பார்த்தா அந்த இருக்கும், அந்த மனசு அப்படியே ஒரு விரக்தி நிலையில் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது இந்த மேஷத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷம் வந்து செவ்வாயுடைய வீடு. அங்கே தந்தை வழியில் மண் சாபம் பெற்ற இதனால் இந்த மேஷத்தில் போய் அஸ்வினி நட்சத்திரத்தில் மாந்தி நின்றுச்சு. மண்ணுன்னு என்னங்க, மண் வரி தூத்திடுறது அல்லது அந்த மண்ணில் ஒரு சாபம் கொடுத்துறது, இந்த மண் யாருக்கும் பயன்படாமல் போகட்டும். அப்போ ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள அந்த உறவுகளுக்குள்ளே ஏதோ ஒரு அந்த மண் சாபத்தினால அந்த வீட்டில் கேதுனா பாட்டி, அப்போ பாட்டி வழியில் வரக்கூடிய சாபம், சரிங்களா? இதுதான் இந்த மேஷத்தில் அஸ்வினியில் மாந்திரினா. அடுத்தது மகத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிறது யாருடைய வீடு, சூரியனுடைய வீடு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்பா வழியிலேயே பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட அந்த பூர்வீக சொத்தை கரெக்டாக பெரியவங்களுக்கு கொடுக்காம இந்த கேது சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மாந்தி கேதுவோடைய நட்சத்திரம் இருந்தால் அவங்க வீட்டில் வந்து துர்மரணங்கள் ஏற்படும். துர்மரணம் மீன்ஸ் என்னென்னா, இந்த கேதுனா கிணத்துல விழுகிறது, காணாமல் போகிறது, கயிறு போட்டுக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் அவங்க வீட்டில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அவங்க வம்சாவளியில் ஏதோ ஒரு இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த மகம் நட்சத்திரம்னா சூரியன். அப்போ யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் சூரியனை, அப்பாவை பாதிக்கும். மக நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகருக்கு மாந்தி இருந்தால் அது எந்த பாவமாக வந்தாலும் சரி, சூரியன் சம்மந்தப்பட்ட அரசுலேயோ அரசு வழியிலையோ அல்லது அப்பா வழியிலையோ கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும். அதுதான் இந்த சிம்மம். அது அப்பா வழியில் வந்த பூர்வீக சொத்துனால், ஒரு ஒரு வீட்டில் ஒரு பாட்டி, கேதுனா பாட்டி, கேதுனாலே நம்ம பாட்டி எடுத்துட்டோம். அப்போ அந்த பாட்டி வழியில் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து சரியாக சொத்து கொடுக்காம அல்லது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை செய்யாமல் விட்டதுனால ஏற்பட்ட சாபம். சரிங்களா? அடுத்தது மூலம். இங்கே மூலம்னா பார்த்திங்கன்னா குரு. அப்போ குரு தனுசு அப்படிங்கிற வீட்டில் இந்த மூல நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா கண்டிப்பாக இவர்களுடைய வம்சத்தில் யாரோ ஒருத்தர் காணாமல் போயிருப்பாங்க. குருனா என்னங்க? பெரியவங்க, போனவங்க அப்படியே போயிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சரியான அந்த என்ன பண்ண முடியாதுங்க, அந்த கர்ம காரியங்களை செய்ய முடியாமல் ஒரு தடை இருந்திருக்கும். அடுத்தது குருவை நிந்தனை செய்தது, பசுவை கொலை செய்தது, பசுவை வதை செய்தது, இங்கே எல்லாமே அந்த சாபம் தான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசுமாடு வந்து இறந்து போயிடுது. அது வந்து நமக்கு வர வேண்டியது தான், அது வாங்கிட்டு போயிடும். அப்போ அதுவும் நமக்கு என்னமா வரும்? சாபமாக வரும். சரிங்களா? இன்னும் நம்ம ஒன்று வளர்த்துன மாடு தானே, நம்ம அதுக்கு நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு வர வேண்டிய அந்த கர்ம வினைகளை அந்த மாடு வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த பசுமாட்டுக்கு செய்யக்கூடியது அல்லது அந்த பசுமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோமாதாக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணணும். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, பசுவும் கண்ணும் வாங்கி பராமரிக்கக்கூடியவங்களுக்கு, கோவில்களுக்கு நம்ம என்ன தானம் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் அந்த சாபம். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம கோயில் சொல்லிடலாம். சரிங்களா? ஆமாம், அதாவது கொஞ்சம் எல்லாரும் ஆர்வமாக தானே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அஸ்வினிக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெஞ்சமா கூடலூர் கல்யாண விருதீஸ்வரன். நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னன்னா, இந்த கேதுவோடைய நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா முதல்ல பாட்டி, அதாவது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அமாவாசை நாளில் போய் ஒரு தர்ப்பணம், முன்னோர்களுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் போகணும். சரிங்களா? இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெஞ்சமா கூடலூர் கல்யாண விகிருதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு உங்கள் மாந்தி வந்து எந்த அஸ்வினியில் தான் நிற்கிது, ஆனாலும் உங்கள் வயசத்தனையும் அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது மகம். அஸ்வினி மகம் மூலம்னு பிறந்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. வேலூர் மாவட்டத்தில் ஜலகண்டேஸ்வரர் வேலூர் மாவட்டத்தில் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு அங்கேயும் அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும். நான் வைநாசிகத்துக்கு சொன்னதே தான் இதுக்கும் சொல்கிறேன். எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த வழிபாட்டுக்காக நம்ம கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நம்ம அட்லீஸ்ட் குளிக்க முடியாட்டி கை கால் முகமாவது கழுவிட்டு வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் திருச்செந்தூருக்கு மாதம் போகிறேங்க. சரிங்க, போய் என்னங்க பண்ணுறீங்க? போய் தீர்த்தம் மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். திருச்செந்தூர் போனால் தயவு செஞ்சு குளிச்சுடுங்க. குளிச்சிங்கன்னா தான் நல்லது. சரிங்களா? உப்பு தண்ணி, கடல் உப்பு தண்ணி, அந்த மாதிரி. சரிங்களா? அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை கொஞ்சமாவது, நம்ம கடல் தண்ணின்னு குடிக்காமல் இருக்கக்கூடாது, கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வாங்க, சூப்பராக வேலை செய்யணும். சரியா? இது எல்லாமே நம்ம உணர்ந்து செய்யணும். நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தானே அங்கே தேவையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? போய் அதை நம்ம உடம்புல ஏற்றுக்கணும். சரிங்களா? அடுத்தது மூல நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் முக்குருணி விநாயகர். இந்த கோவில் வந்து தனியாகவே இருக்குது, முக்குருணி விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் பக்கத்தில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இங்கே போயிட்டு நம்ம தீபம் போட்டு, இதுக்கு வந்து மாந்திக்கு பார்த்திங்க அப்படின்னா வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டுருங்க சரிங்களா. ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து வந்த தோஷம் தானே அது. நம்ம எப்போ நம்மளுடைய தாயோட கருவறையிலேருந்து வெளியில் வந்து தொப்புள் கொடி வெட்டினோமோ அப்போருந்தே நமக்கு வர்றது. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முன்னோர்கள் வெளியில் வந்தது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம கண்டிப்பாக நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. அதாவது வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் ஒரு முறையாவது சித்தருடைய ஆசிரமங்களுக்கோ அல்லது சித்தருடைய ஆலயங்களுக்கோ போய் அங்கே ஒரு வேளை சாப்பாடு உங்கள் கையால் எல்லாத்துக்கும் பரிமாறுங்க. நீங்கள் பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நின்று அந்த இடத்துல நின்று உங்கள் கையால் சாப்பாடு போட்டுருவாங்க. கண்டிப்பாக இந்த மாந்தி பகவானுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும் சரிங்களா. அடுத்தது போய்க்கலாமா? ஓகே.